மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் குரு, கேது, செவ்வாய் சஞ்சரிக்கிறார். 4 வீட்டில் சனி, 5 வீட்டில் சூரியன், புதன், 6 வீட்டில் சுக்கிரன் உச்சமடைந்துள்ளார். 9 வீடான பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். லாபம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்க ராசிநாதன் உச்சமடைந்துள்ளதால் நீங்க கவனமாக இருங்க. உல்லாச பயணம் செல்வீர்கள். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை இனிக்கும். செய்யும் தொழிலில் தைரியம் கூடும். இளைய சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கவனமாக போங்க. மூத்த சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும். அம்மா வழி உறவுகள், தாய் மாமன்களால் நன்மைகள் நடக்கும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இடமாற்றங்கள் ஏற்படும். சிலர் வீடு, வண்டி, வாகனங்களை மாற்றுவீர்கள். எந்த செயலை செய்வதற்கு முன்பாக மகாலட்சுமி தாயாரை வணங்கிவிட்டு செய்ய தொடங்குங்கள். நன்மையே நடக்கும். கலைகளில் தேர்ச்சியும் பேச்சில் கவர்ச்சியும் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் பேச்சில் கடுமை காட்ட வேண்டாம். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் முயற்சிகளில் கவனம் தேவை. சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் வந்து நீங்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 9 சஞ்சரித்து உங்களுக்கு ஏற்றங்களை தந்த சனி பகவான் தற்போது 4 அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பதால் எதிலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. தாயாரின் உடல்நிலையை கவனித்து கொள்ளுங்கள். உறவுகளுடன் மனக்கசப்பு வர வாய்ப்புள்ளதால் சூழ்நிலைகளை எச்சரிக்கையுடன் கையாள்வது நல்லது. புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்கும் போது ஆவண விஷயங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணம், நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. மாணவர்கள் பாடங்கள் படிப்பதை தள்ளி போட வேண்டாம். வெளியூர் பயணங்களில் உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகம் மற்றும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும்.
நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வீண் விரயங்களை தவிர்க்க சிக்கனமாக இருப்பது நல்லது. செவ்வாய், சனி, கேது மாதம் முழுவதும் நற்பலன் கொடுப்பர். புதன் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை வக்கரமடைந்து மகர ராசியில் இருப்பதால் நன்மை தருவார். கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பொருளாதார வளம் சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அபார ஆற்றலுடன் செயல்படுவீர்கள். துணிச்சலுடன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்வீர்கள். ஆடை ஆபரணம் வாங்க யோகம் உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கலாம். கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலை உருவாகும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மார்ச் 11 பிறகு அக்கம் பக்கத்தினர் வகையில் கருத்து வேறுபாடு வரலாம். பெண்களுக்கு குரு பார்வையால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். கணவர் குடும்பத்தாரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். புதுமண தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெறுவர். மனம் போல ஆடை ஆபரணம் சேரும். பிறந்த வீட்டிலிருந்து பொருள் வரப்பெறலாம். பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வியாபாரம் செய்யும் பெண்கள் வருமான உயர்வை காண்பர். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். உடல்நலக்குறைவால் சிரமப்படலாம். உடல் நலனில் அக்கறை தேவை. தொழிலதிபர்களுக்கு லாபம் அமோகமாக இருக்கும். கோயில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் சிறந்து விளங்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் பகைவர் தொல்லை குறுக்கிட்டாலும் விடாமுயற்சியால் அனுகூலம் காண்பர். குரு பார்வையால் பணவரவு கூடும். மார்ச் 11 தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காண்பர். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மருத்துவர்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை அதிக வருமானம் கிடைக்க பெறுவர். சேமிக்க வாய்ப்புண்டு. வக்கீல்கள் எதிர்பாராத நன்மை கிடைக்க பெறுவர். அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த நிலையை அடைவர். கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேறும். சிலர் பதவி உயர்வு காண்பர். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணி விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர். அரசியல்வாதிகள் சிறப்பான பலனை காணலாம். எதிர்பார்த்த பதவி பெற வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு பாசிப்பயிறு, கொள்ளு, துவரை, மஞ்சள், நெல் போன்ற தானிய வகைகளில் அதிக மகசூல் கிடைக்கும். கால்நடை செல்வம் பெருகும். வழக்கு விவகாரங்களில் முடிவு சாதகமாக அமையும். சொத்து வாங்க காலம் கனிந்து வரும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறப்பான நிலையை அடைவர். படிப்பு மட்டுமின்றி விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி காண்பர். குரு பார்வையால் ஆசிரியர்களின் ஆதரவு பெருகும். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டாகும். தரகு கமிஷன் தொழிலில் முயற்சியில் தடை ஏற்படும். பொருள் விரயம், நஷ்டம் உருவாகலாம். அரசு வேலையில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பணியாற்றுவது அவசியம். ஐடி துறையினருக்கு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். ஆனாலும் திறமைக்கு ஏற்ற கௌரவம் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு முயற்சியில் தடை ஏற்படும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காது. எந்த இடையூறு வந்தாலும் அதை குருவின் பார்வையால் ஓரளவு சரி செய்வீர்கள். அரசியல்வாதிகள் இதிலும் கவனமுடன் இருக்கவும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். பண விஷயத்தில் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு முயற்சியில் இருந்த தடை, மனச்சோர்வு பிப்ரவரி 29 பிறகு மறையும். ஆனால் அதன் பிறகு பெண்கள் வகையில் தொல்லை வரலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும்.
மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வுகளை உங்களை உற்சாகப்படுத்தும் சக ஊழியர்களிடையே பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பெரிதும் பாராட்டப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுக பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சாமர்த்தியமாக பேசி வாய்ப்புகளை பெறுவார்கள். ஆண் கலைஞர்களுக்கு பெண் கலைஞர்களாலும் பெண் கலைஞர்களுக்கு ஆண் கலைஞர்களாலும் நன்மைகள் ஏற்படவும் சாத்தியமுள்ளது. மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். இந்த மாசி மாதத்தில் துலாம் ராசி நேர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை தரும். தினமும் காலையில் சூரிய தரிசனம் செய்யுங்கள். வியாழனன்று குரு பகவான் வழிபாடும் ஸ்ரீ வைகுண்டம் வைத்தியநாத சுவாமியை வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 25, 26, 27, மார்ச் 6, 7, 8, 9, 10. சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 1, 2 மற்றும் 3 ஆகும்.